வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டர் பிளாகர். எம்கேலார் எப்படி இருப்பேன், நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹெல்மெட் அன்பாக்சிங் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்குமே நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க, நேம் அந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு நிறைய ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அந்த நிறைய ஹெல்மெட்ல நிறைய ஸ்பெஷலான ஹெல்மெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க. ஒரு வழியாக அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அன்பாக்ஸ் பண்ணக்கப்புறம் என்ன ஹெல்மெட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சார் ரேஜ் இருக்குது, ஆக்சாரோட ஹண்டர் இருக்குது, டர்பைன் இருக்குது, அண்ட் எஸ்எம்கேல ஸ்டெல்லர் அண்ட் ட்விஸ்டர் வந்துருக்குது, அண்ட் எல்லா ஸ்டூலையும் ஹெல்மெட்ஸ் வந்து வந்திருக்குது. பில்மோலா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, பில்மோலாவில் கொஞ்சம் ஹெல்மெட்ஸாக வந்து ஸ்டாக் வந்துருக்குது. அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஹெல்மெட் வந்து அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காது. என்னது அப்படின்னு கேட்டால், ஃபுல்லி கார்பன் ஃபைபர்ட் ஆக்சார் ரேஜ் ஹெல்மெட்டு. அண்ட் பின்னாடி வந்து மூணு கிங் ஆஃப் ஹெல்மெட் ஏஜிவி இருக்குது. அண்ட் சோல் அது அந்த கலர் வந்து ஸ்பெஷலாக இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லா ஹெல்மெட்ஸும் வந்து வந்திருக்குது. 23 ஹெல்மெட்ஸ் இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்குது. ஒரு வழியாக உட்காந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிவி இருக்குது, அண்ட் கீழே வந்து பில்மோலா சோல் வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் எஸ்எம்கே ஸ்டெல்லர் அண்ட் ட்விஸ்டர் ரெண்டுமே வந்து இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி தண்டர் 3 ஸ்டிங்கர் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஹெல்மெட் இருக்குது. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோல் ஹெல்மெட்ஸ், எல்எஸ்யூ ஹெல்மெட், ரைடெக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சாருக்காகவே வந்து இருக்குது. ஆக்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஜ் இருக்குது, வெனாம் இருக்குது, ஸ்ட்ரீட் சீரீஸ் இருக்குது, ஹண்டர் இருக்குது, வெனாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆக்சாரில் என்ன ஹெல்மெட்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு உள்ள ஹெல்மெட்ஸ். ஸ்டட்ஸ் இருக்குது, கீழே வேகா இருக்குது. அண்ட் அப்படியே ஆப்போசிட் வந்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஷிஃப்டர் இருக்குது. அண்ட் கீழே வந்து ஸ்டீல் பட் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம ஷாப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேல 150 ஹெல்மெட்ஸ் வந்து இருக்குது. இசி சர்டிஃபைடு, ஆர்ட் சர்டிஃபைடு, ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு எல்லாமே சேர்த்து 150 ஹெல்மெட்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 950 25,500 வரைக்கும் இருக்குது ஹெல்மெட்ஸ். வி ஆர் டீலிங் ஆன் ஆல் பிராண்ட்ஸ். எப்படி இங்கிலீஷ்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா வாயில. முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு இந்த செட்டப்பில் வச்சு வீடியோ எடுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமலாம் இருக்கு, இல்லை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த எல்லா ஹெல்மெட்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க. இப்போ என் கையில் இருக்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாரோட ஃபுல்லி கார்பன் ஃபைபர்டு ஹெல்மெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சார் ரேஜ் ஹெல்மெட்டு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கார்பன் ஃபைபர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆக்சார் ரேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, ஆக்சார் ரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 ஏர்வெண்ட் வந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ சின்ல வந்து இருக்கும், அண்ட் டாப்பில் வந்து சென்ட்ரல் ஏர்வெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வைசர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்வர் டிண்டட் ஐசர் வந்து கொடுத்துருப்பாங்க, உள்ளே டபுள் ஐசர் வந்து வராது. அண்ட் உங்களுக்கு பேடிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கம்ஃபர்டபுளான பேடிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சார் ரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெல்மெட்ஸில் குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஃபுல்லி கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்னால உங்களுக்கு டீரிங் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பேடிங்குமே வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ட்டி ஃபினிஷான பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேடிங்கோட குவாலிட்டி வேற லெவல். ஸோ சின் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி வர ஹெல்மெட்ஸ் தான். சாதா ஆக்சார் ரேஜுக்கும் இந்த ஹெல்மெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் மெயினாக வந்து ப்ரைஸு. ஸோ சாதா ஆக்சார் ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3410 வந்து வரும். இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபீஸ் வந்து வரும். எக்ஸாக்டான ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சாதா ஆக்சார் ரேஜில் வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kgs வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.3 kgs தான், 200 grams வந்து குறையுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டக்கின் பொசிஷனில், அதாவது கஃபே ரேசர் பொசிஷனில் வந்து உட்காந்து ஓட்டுவாங்க. ஸோ அந்த ஏரோடைனமிக்லாம் பார்க்குறவங்க வந்து அப்படி தான் வந்து ஓட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வேறு லெவலில் வந்து இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் வந்து இருக்குது, ஃபுல்லி கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்டு. ஸோ சேஃப்டி பற்றி கவலையே பட தேவையில்ல. டாட் அண்ட் இசி சர்டிஃபைட் ரெண்டு சர்டிஃபைட் வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு க்ளோஸரான லுக் வந்து பாருங்களேன். ஸோ அந்த கார்பன் ஃபைபரோட ஃபினிஷ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம எந்த ஹெல்மெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் பிராண்டில் இருந்து வர ஹெல்மெட்டு. என்ன ப்ரோ இப்படிலாம் ஒரு பிராண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால்,
இது வந்து ஒரு வேற லெவல் பிராண்டு. ஏஜிவி கிடையாது, பில்மோலா கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஓடையில இருக்க ஒரு பிராண்டு தான் வந்து இது. இதோட பிரைஸும் அந்த 10,000 ரேஞ்ச் வந்து வரும். எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதோட கம்ஃபர்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வந்து பார்த்தோம், ஏர் வெண்ட் வந்து பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க, டாப்ல சென்டர் ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைசர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கிளியர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி சைட்ல இருக்க ஸ்விட்சை ஒரு ஸ்வைப் பண்ணா என்னது வருது, டபுள் வைசர் வந்து வருது. இந்த ஹெல்மெட் வந்து பின் லாக் ரெடி வைசர், ஆன்டிஃபாக் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இதில் இருக்க பேடிங் பற்றி தான் நம்ம வந்து மெயினாகவே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பேடிங் வந்து வேற லெவலில் வந்து இருக்கும், செம கம்ஃபர்டபுளான பேடிங். நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னது வந்து அதுதான். ஸோ கம்ஃபர்டபுளான பேடிங் டூரர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக வந்து இருக்கும். அண்ட் லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டீரிங் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1550 கிராம்ஸ் வந்து வரும். இப்போ என் கையில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் க்ளோஸ் அப் ஷாட்டே வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்குது. அந்த கிரே அண்ட் ரேடியம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹெல்மெட்டை கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க, உங்கள்கிட்ட அந்த 10,000 பட்ஜெட் வந்து இருந்துச்சுன்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SOS ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரெட் டேக். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக. இதில் என்ன ப்ரோ சேஃப்டி பர்பஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும் போது ஹெல்மெட் வந்து கழட்ட முடியாத சூழ்நிலை வந்து சில பேருக்கு வந்து ஹேப்பன் ஆகும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வரலை வச்சு லைட்டாக அதை ஒரு புல் பண்ணிங்கன்னா பேடிங் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அப்போ நம்ம ஹெல்மெட்டை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம எந்த ஹெல்மெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NHK ஹெல்மெட்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ NHK ஹெல்மெட்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், அது வேற மாடல், இது வந்து வேற மாடல். ஸோ இந்த மாடலை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மோட்டோ 1 ரேசிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கிரே அண்ட் எல்லோ டிசைனில். ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏர் வெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட் பண்ணி. ஸோ வைசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து கிளியர் வைசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் இருக்க ஸ்விட்சை ஸ்வைப் பண்ணால் என்னது வருது, டபுள் வைசர் வந்து வருது இந்த ஹெல்மெட்லேயும். இந்த ஹெல்மெட்டோட பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது, வெல்வெட் பேடிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சின் கார்டுமே வந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். ஸோ இந்த ஹெல்மெட்டோட லாக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டீரிங் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 கேஜிஸ் வந்து வரும். ஸோ இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட்டு. இதையுமே நான் வந்து ஒரு க்ளோசர் லுக் வந்து காமிக்க, அப்போ தான் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த கிரே அண்ட் எல்லோ டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மோட்டோ 1 ரேசிங் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து ஸ்பாய்லர் தான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட்டாகவுமே அந்த இது வந்து பயன்படுது. ஸோ இந்த ஹெல்மெட் வேற லெவல் லுக்கில் பட்ஜெட்டான ஹெல்மெட்டு. இதோட ப்ரைஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்டால் 5,800 தான் வந்து வருது. அடுத்து நம்ம எந்த ஹெல்மெட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LS2 ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட் எனக்கு ஃபேவரட்டான ஹெல்மெட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர், கலர்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கலர்ஸ் வந்து கடைசியாக க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட்டோட வென்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் சின்னில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர் வென்ட் ஸ்பிளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கிளியர் வைசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி சைடில் இருக்க ஸ்விட்சை ஸ்வைப் பண்ணால் என்னது வருது, டபுள் வைசர் வந்து வருது. ஸோ இந்த ஹெல்மெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து நான் வந்து க்ளோஸ்அப்லேயே வந்து காமிக்க, ஏன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குஷன்ஸ் வந்து 2 குஷன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு சைட் ஆங்கில் வந்து பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து ஒரு குஷன்ஸ் அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லைட்டை அப்படி தூக்குனா இங்கே வந்து இந்த இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேடிங்குமே வந்து அட்டாச் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தானாக போய் மேக்னெட் மாதிரி அந்த அட்டாச் ஆகிக்குது, ஏன்னா உள்ளே வந்து மேக்னெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கலரை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டே இப்போ இந்த காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் கலரு, அந்த கிரே ஒயிட் அண்ட் ரெட்டில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால இன்னுமே அழகாக வந்து சேர்க்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கேஜிஸ் வந்து வரும், ஈஸி சர்டிஃபைடு ஹெல்மெட்டு. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டாக இருக்குது இந்த ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமலாரே செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம எந்த ஹெல்மெட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் ஹெல்மெட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சோல் ஹெல்மெட்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஐகார்ட் பட்டனில் லிங்க் இருக்கும், மறக்காமலாரே செக் பண்ணி பாருங்கள். சோலுக்கு மட்டும் இல்லை, இதில் இருக்க நிறைய ஹெல்மெட்ஸுக்கு செப்பரேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஐகார்ட் பட்டனில் இருக்க வீடியோ எல்லாத்தையும் மறக்காமலாரே செக் பண்ணி பாருங்கள். ஸோ சோல் ஹெல்மெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெல்மெட்டை நான் வந்து க்ளோஸ்அப்லேயே வந்து காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து சின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர் வெண்ட் ஸ்பிளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்லெட்டுமே வந்து இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டோட கலருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டான ஹெல்மெட். அந்த ஸ்க்ராட்ச் ஆகிற அந்த ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்மெட்டோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், அந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டில் நேரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்டில் ஃப்ரண்ட்டில் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வைசர் தான், டபுள் வைசர்லாம் உங்களுக்கு வந்து வராது. ஸோ பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளான பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். சின் கார்டுமே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ லாக் சிஸ்டமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீரிங் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 கேஜிஸ் வந்து வரும். ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாட் சர்டிஃபிகேஷனில் வந்து வருது. ஸோ அவ்வளோதான்
இந்த வீடியோவில் ஒரு 5 ஹெல்மெட்ஸை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் இருக்க நிறைய ஹெல்மெட்ஸுக்கு செப்பரேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும்னா ஐகார்ட் பண்ணில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த 5 ஹெல்மெட்ஸோட ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள், நேம் அந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஷாப்போட டீட்டெயில்ஸ் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிஸ்கிரிப்ஷனில் இன்னுமே டீட்டெயில்ஸாக எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.